மிதுன ராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனைகள். ஒரு காரியத்தை எடுக்கும்போது ரொம்ப அழகாக வெற்றி பெறுவார், நினச்ச காரியம் நடக்கும். ஒரு நபர் அப்படி தான் சொல்லியிருந்தார், ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்து, சார் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருந்தால் வாய்ப்பே இல்லை, காலையிலேருந்து தடங்கள் தான் இருந்திருந்தது சார். ஆனால் பெரிய ஆச்சரியம்னா, மத்தியானம் 2 மணிக்கு ஒருத்தர் வந்தால், வந்தோன்னே அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா. நீங்கள் திருப்பி அந்த நிகழ்ச்சியை எடுத்து பார்த்தேன் யூடியூப்பில், காலையில் கொஞ்சம் மன சலசலப்பு இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே வெற்றின்னு நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி வெற்றி சார், எனக்கு மிதுன ராசி தான் சார், திடீர்னு அட்வான்ஸ் வந்தது, அந்த இடத்த முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப மாதமாக நாங்கள் அதுவும் இந்த பீரியடில் போகுமா போகுமா நினச்சிட்டு இருந்தேன், சக்ஸஸாக போயிடுது சார், அதுக்காக உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார்னு சொன்னால். இந்த மாதிரி நிறையா பேர் இருந்திருக்கு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நிறையா காரியங்கள் வெற்றி உண்டு, நினச்ச காரியங்கள் லாபகரமாக நடக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும், அப்படியே நடக்கும் உங்களுக்கு. இன்னும் கை கால் அடிபட்ட இடத்துல அடிபடுறது, ரொம்ப சாகசம் பண்ணுறேன்னு வெயிட்டான விஷயங்கள்லாம் தூக்காதீங்க, வழுக்கிற இடத்துல போகிறத தவிர்த்து. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து, எதையும் அசால்ட்டாக எடுத்துருப்பாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணக்கூடிய எல்லா காரியமும் லாபகரமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மிதுன ராசி என்பவர்களுக்கு நான் இன்றைய தின வழிபாடு.